நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666 ஹெட்லைன்ஸ் வினியர்களுக்கு வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க. என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குள்ளான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள். அனைத்து ராசிகளுக்கும், 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க? செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது. இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். என்ன காரணம்னா, நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை. ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும். எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன், என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம். இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள். இதை வந்து சுபமாக கொடுக்குமா, இது கரெக்டாக நடக்குமா, இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா, குருவுடைய பார்வை இருக்கா, குரு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றது தான் உங்களுக்கு குருவுடைய பலன். ஸோ குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020, ராகு கேது செப்டம்பரில். சனியுடைய ரோல் என்ன? சனி தான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன். உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக, நிலைத்தன்மையோடு நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும். நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள், பல வருடங்கள், பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும். இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும், குரு எந்த இடத்துல இருக்கும், ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செப்டம்பரில் 13ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி, 29ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி, 23 ராகு கேது பெயர்ச்சி, நவம்பர் மாதம் 2020 குரு பெயர்ச்சி. இந்த குரு மார்ச் 2021 வரையில் அதே இடத்துல, அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார், தனுசுலேருந்து மகரம் நீச்சம், அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும். சனி மகர ராசியில், ராகு ரிஷபத்தில், கேது விருச்சிகமில். இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும், ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ராசி, என்னுடைய லக்னம், என்னுடைய தசாம்சம், என்னுடைய நவாம்ச பாவம், என்னுடைய தசா புக்திகள் என்ன, எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது, என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, ஏற்கனவே எழுத்து மூலமாக தான் எழுதி வச்சுருக்கேன், எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை, எனக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் வேணும், டீட்டெயிலாக வேணும், அக்யூரேட்டாக வேணும், நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன், யூஎஸில் பிறந்தேன், ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா, இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா lifehoroscope.in இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம். மேரேஜ் மேட்சிங்க்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில், உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து lifehoroscope.in கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி ஃபோர் பிளானட்ஸுடைய ஒரு டிரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து நெக்ஸ்ட் 8 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். ரிஷபம் ராசி இந்த ராகு கேது குரு சனி இதோடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட் வந்து சனியும் குருவும் தான். காரணம், குரு வந்து ரிஷபத்துக்கு டோட்டலாக அது வந்து ஒரு எதிர்ப்பு தரக்கூடிய கிரகமாக எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் லாபாதிபதினு எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் அஷ்டமாதிபதி, இல்லை ரிஷபத்துக்கே வந்து எதிர்முறையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு. ஸோ குரு வந்து நமக்கு என்னென்னா ஸ்தானம், பலம் எழுந்திருக்கணும், இல்லைனா பலகீனமாக இருக்கணும், இல்லை மற்ற பிளானட்டோட சப்போர்ட்டில் இருக்கணும், அப்படி இருந்தால் நமக்கு வந்து ஃபேவர்னு அர்த்தம். இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, சனியும் குருவும் எப்படி இணைய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகரமில் சனியுடைய என்ட்ரி, இது வந்து ஜான்வரியே உங்களுக்கு வந்து நடந்தது. இருந்தாலும் இப்போ வக்ரம் அடைஞ்சது, சனி பின்னோக்கி சென்றதுனால சில பலன்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பிளான் இருந்தாலும் கூட அது நடக்க முடியாமல் சில தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய கால அளவில் இருந்தது. இப்போ மறுபடியும் இந்த செப்டம்பர் 29 உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடையும். அதாவது தன்னுடைய பின்பகுதி, அந்த சனி வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பேக் சைடில் அது வந்து பின்னோக்கி பயணம் பண்ணதால், ஆன்டி கிளாக்வைஸ் மோஷனில் வந்து பயணம் பண்ணதால், அது இந்த 29th of September உங்களுக்கு வந்து டைரக்ட் மோஷன் எடுத்துரும். அப்படின்னா அது வந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சனியுடைய நகர்வு எப்போல்லாம் ரிஷபமுக்கு ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கோ அப்போல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து முதல்ல அந்த விதியை வந்து சரி பண்ண ஆரம்பிக்கும். அவங்களுடைய விதி என்ன, அவங்களுடைய கடினமான கஷ்டங்கள் என்ன, அவங்களுடைய போராட்டங்கள் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இதிலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய நேரம் தான் அந்த சனியுடைய ஒரு பலன்.
ஸோ சாட்டர்ன் முதல்ல நமக்கு வந்து ஃபேவராக இருக்குன்னு எடுத்துக்கலாம் ரிஷபத்தை பொறுத்துக்கும். இப்போ பாருங்கள் ஆடிட் அட்வான்டேஜாக என்னென்னா, குரு வந்து உங்களுக்கு சனியோட இணைய போகுது. இது நவம்பர் மாதம் 19ஆம் தேதி குருவுடைய பெயர்ச்சி நடக்கும்போது குருவும் சனியும் ஒன்றா இணையும். எந்த இடத்துல இணையும்? மகரம்ல இணையும். அந்த இடத்துல குரு நீச்சம் அடையும், பலகீனமான குருவாக இருக்கும், நீச்ச பங்கமும் அடையும். ஸோ நீச்சத்தன்மையும் நீக்க போகுது, பட் ஆனால் நீச்சம் அடைஞ்சு சனியை சார்ந்து தான் அந்த பலத்தை அடைய போகுது. ஸோ சனி தான் உங்களுக்கு டாமினேட்டிங் பிளானட். சனியை சார்ந்து குரு வர்றதுனால அந்த பார்வை வந்து நேராக ரிஷபத்தில் போய்விடும். ஸோ ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு சனியாலையும் உங்களுக்கு வந்து 9th ஹவுஸில் ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூனில் உங்களுக்கு வந்து ஃபேவரபிள் பிளேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் குருவுடைய பார்வையும் உங்கள் மேலே விழும்பொழுது சுபமான தன்மைகள், நீங்கள் வந்து ரொம்ப காலமாக முயற்சி பண்ணி இது வரைக்கும் அது நடக்கலை, இன்னும் அந்த ஒரு சந்தோஷமான செய்தியை நான் கேட்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த முறை அந்த குருவுடைய பார்வை வந்து அந்த மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் உங்களுக்கு கேட்க வைக்கும். இது வந்து நீங்கள் மேரேஜ் ரிலேட்டடாக எடுத்துக்கலாம். இல்லை கரியரில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 40ஸில் இருப்பாங்க, 40s 42ஸில் இருப்பாங்க, ரொம்ப நாளாக ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருந்துகிட்டே இருக்கும். இந்த முறை நான் ஸ்டார்ட் பண்ணலாமா, எனக்குன்னு சில பிளான்ஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ காலம் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போது சாட்டர்ன் வந்து 9th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு, குருவும் வந்து உங்களுக்கு 9th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டு பிளான்ட்டும் உங்களுக்கு என்ன ஆக்டிவேஷன் கொடுக்க போகுது உங்களுக்குன்னா, இந்த பிஸ்னஸில் ஒரு நியூ பிகினிங், லைஃப்பில் வந்து ஒரு நியூ சாப்டர் அப்படிங்கிறத பிகின் பண்ணுறதுக்கு இது ஒரு லெசனாக, இது ஒரு குட் டைமாக நம்ம வந்து இண்டிகேட் பண்ண முடியுது. ரெண்டாவது, சில பேருக்கு ஃபேமிலி பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருமணம் பண்ணி அந்த திருமணத்தை ஏமாற்றம் அடைந்து வாழ்க்கையை இழந்திருப்பாங்க, குறிப்பாக வந்து பெண்கள். அடுத்தது செகண்ட் மேரேஜுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போது செகண்ட் மேரேஜுக்கு நான் லைஃப் இன்னும் எனக்கு அமையிலையே, ஏன்னா 8ல வந்து இது வரைக்கும் சனி இருந்தது, ஸோ இன்னும் சரியான பார்ட்னர் எனக்கு கிடைக்கலையே, எனக்கு எப்போ தான் இன்னொரு மேரேஜ் நடக்கும், என் லைஃப் எப்போ தான் நான் செட் பண்ணிப்பேன். இது மென்னுக்கு வந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மனைவி இழந்தவங்க உண்டு, பிரிஞ்சவங்க உண்டு, கசப்பான அனுபவங்களோட வாழ்க்கையில் வாழ்கிறவங்களும் உண்டு. இதுக்கெல்லாம் எப்போ ஒரு நிவர்த்தி கிடைக்கும், எப்போ வந்து ஒரு சாப நிவர்த்தி மாதிரி எப்போ கிடைக்கும்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சனி காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக 9th ஹவுஸில் 9ஆம் இடத்துல வரும்பொழுது இதுக்கும் வந்து ஒரு நிவர்த்தி கொடுக்கும்னு அர்த்தம். இப்போ ராகுக்கு ஏதோ நம்ம கனெக்ட் பண்ணிப்போம், ஆட் பண்ணிப்போம். நீட், கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங், ரெக்கமெண்டேஷன், நிறைய மார்க்ஸ், டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லை, கவலையே வேண்டாங்க. இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ், +2 50% மார்க்ஸ், கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது, ஃபாரின்ல ஸ்டடிஸ். ஆமாங்க, அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு, உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666 8695444666 ராகு வந்து ரிஷபத்திலே வரப்போகிறார், கேது வந்து உங்களுக்கு எங்கே இருக்காருனா விருச்சிகம் இல்லை. ஸோ ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, 1 & 7. சரி, பொதுவாக ராகு கேதுக்கள் 1 & 7 வந்தால் திருமண வாழ்க்கையை கெடுக்கும், குடும்ப வாழ்க்கையில் வந்து கோளாறுகள் செய்யும், கல்யாணம் நடக்கிறத தடங்கள் கொண்டு வரும் அப்படின்றதெல்லாம் ஒரு பொதுவான பலனாக இருக்குது. இது அப்படி தான் செய்யுமா நம்ம எடுத்து பார்க்கணும். ராகு வந்து ரிஷபம் வரும்போது ராகு வந்து ஒரு குழப்ப கிரகம், பயம் உண்டு பண்ணுறது, குழப்பத்தை கொடுக்கறது, ஒரு தேவையற்ற கனவு இல்லை தேவையற்ற அச்சம், இந்த மாதிரியான ஒரு ஃபியர், அன்வான்ட் தாட்ஸ், இது நடக்காதெல்லாம் நடந்துருமோன்ற ஒரு உணர்வை கொடுக்கறது தான் ராகு. ஸோ இப்போ ராகு வருதே, இப்போ நெகட்டிவ் தானே அப்படின்னு எடுத்திங்கன்னா, இங்கே தான் நீங்கள் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ராகு வந்து ரிஷபமில் வரும்பொழுது ரிஷப ராசிக்காரர்களுடைய மனநிலையை வந்து ஒரு குழப்பம் செய்யும், கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். இருந்தாலும் குருவுடைய பார்வை ராகு மேலே விழும்பொழுது குழப்பத்திலேருந்து தெளிவும் கிடைக்கும். இப்போது குழம்பாத மனிதன், பிரச்சனைகளை சந்திக்காத மனிதன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. குழம்பிய மனிதன், பிரச்சனைகளை சந்தித்த மனிதன் முன்னேறதுக்குள்ளான தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் குருவுடைய பார்வை. இது நவம்பரில் இருக்குது. ஸோ ராகுடைய என்ட்ரி உங்களுக்கு September 23rd, குருவுடைய பார்வை November 19th ஆன்வர்ட்ஸ். இப்போ பாருங்கள், ராகு அது மேலே குரு பார்வை, சனி 9. ஸோ உங்களுடைய விதிகள்லாம் எப்படி ஆகும்னா, இதுவரைக்கும் இருந்த கடினமான சூழல்கள் மாற்றப்படக்கூடிய ஒரு மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இதை எடுத்துக்கலாம். கேது வந்து உங்களுக்கு 7th ஹவுஸில், இந்த 7ஆம் இடத்துல கேது இருந்தால் இது வந்து கெட்டதாக நல்லதான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கேது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே பெரிய நன்மைகளை செய்கிறது கிடையாது. பட் விருச்சிகமில் இருக்கிறதுனால இந்த கேது மேலே கிரகங்கள் பார்வை இருக்கான்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த கிரகத்துடைய சுபத்தன்மையான பார்வைகள் வந்து கிடையாது. அப்போ கேதுவால் என்ன நடக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துப்போம். கணவனால் மனைவிக்கோ, மனைவியால் கணவனுக்கோ சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் காரணமாக கொஞ்ச காலம் பிரிஞ்சிருந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கரியரில் சில பேர் ரொம்ப பிஸியாக என்கேஜ் ஆகிற அளவுக்கு இந்த கேது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இதுதான் நம்ம வந்து பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரிஷபமை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது குரு சனி கூட்டணியுடைய பெயர்ச்சி அடுத்த ஒரு ரஃப்லி நம்ம ரொம்ப மினிமமாக எடுத்தால் கூட 8 மந்த்ஸ் குரு அதே பொசிஷனில் இருக்க போகிறார், 2.5 வருஷம் சனி அதே இடத்துல இருக்க போகிறார், ப்ளஸ் ராகு கேதுகள் 1.5 வருஷம் வந்து அதே பொசிஷனில் இருக்க போகுது. இதோடைய ஒட்டுமொத்த பலன்களாக நம்ம நெக்ஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். செப்டம்பர்லேருந்து, அதாவது September 2020 உங்களுக்கு வந்து ரஃப்லி April 2021 வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இதோடைய பலன்கள் என்ன கொடுக்க போகுதுன்னா, உங்களுக்கு இந்த கூட்டணிகள் மாற்றங்களுக்கு தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கரியர், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய கடன், ஏன்னா நிறைய பேர் வந்து ரிஷபத்தில் கடன் அதிகப்பட்டிருக்காங்க, அந்த கடனை அடைக்கக்கூடிய வகையில் இந்த சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல விடும். 9ல் சனி இருந்தால்
சனியுடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு ஆறாம் இடத்துல துலாமில் விழும். அந்த துலாமில் விழும்பொழுது கடன், நோய், எதிரிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல இந்த சனியுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிஷபம் சுபமான தன்மைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் நல்ல ஒரு முயற்சிகளுக்கும் ஒரு அஸ்திவாரம் இடக்கூடிய ஒரு நேரம் காலம் இந்த மாதம் செப்டம்பர்லேருந்து 2020 உங்களுக்கு பிகினிங் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது 4 கிரகங்களுடைய டிரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய மேல்ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் திசா புத்தி வலுவாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும், இருந்தாலும் யாருக்கு அது வந்து பழிதானே நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும், இல்லைனா நான் முடிவு எடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல, மேரேஜுக்கு இது ரைட் டைமானு எனக்கு தெரியல, என்னோடய திசை எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா, என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம். இதை தவிர நியூமரலஜி, வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.